அரசு பயணமா துபாய் சென்று இருக்க நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 2 நாட்களா பல்வேறு அரசு நிகழ்வுகள்ல கலந்துகிட்டாரு. இதுல நேற்றைய தினம் வந்துட்டு தன்னுடைய அரசியல கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்வர் அவர்கள் தன்னுடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்களை துபாயில வெளியே அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களுக்காக நேரம் செலவிட்டு அவங்களுடைய பல வருட ஆசையை நிறைவேற்றி அவங்களுடைய மனசை இப்போ மகிழ வச்சிருக்காரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனைவிக்கு செஞ்சிருக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தான் முதல்வரா ஆகிறதுக்கு முன்னாடியும் தான் முதல்வரா ஆனதுக்கு பின்னாடியும் அரசியல் களத்துல மட்டும்தான் பரபரப்பா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குடும்பத்தையும் மறந்துட்டு தான் எல்லா அரசு பணிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தன்னுடைய மனைவி கிட்ட மனம் விட்டு பேசக்கூட நேரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு மேடையில தெரிவிச்சிருந்தாரு. இப்படி தன்னுடைய மனைவிக்காக நேரம் ஒதுக்கி பல வருடங்கள் ஆன நிலையில ஸ்டாலின் அவர்கள் இப்போ துபாயில தன்னுடைய மனைவியோட ஆசையை நிறைவேற்றி இருக்காரு. 4 நாட்கள் அரசு பயணமா துபாய் சென்று இருக்க நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்துட்டு கடந்த 2 நாட்களா பல்வேறு அரசு நிகழ்வுகள்ல கலந்துகிட்டது மட்டும் இல்லாம தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக இப்போ பல்வேறு உலக முதலீட்டாளர்களை சந்திச்சு பல கோடிகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு தமிழகத்துக்காக போன விஷயம் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம 2 நாட்கள்லயே ஒட்டுமொத்த எல்லா அரசு வேலைகளையும் முடிச்சுட்டு நேற்றைய தினம் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய தீவிர அரசியலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய மனைவியை வெளியே அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மனைவிக்காக இப்போ நேரம் செலவிட்டு இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்களும் துபாயில பார்க்க வேண்டிய பல முக்கியமான இடங்களுக்கு சென்று எல்லா விஷயங்களையும் பார்த்து ரசிச்சிருக்காங்க. துபாய் மால், துபாய் பூங்கான்னு பல இடங்களுக்கு சென்ற நம்ம முதல்வர் அவர்கள் தன்னுடைய மனைவிக்காக அவங்க ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையும் வாங்கி கொடுத்திருக்காரு. மேலும் தன்னுடைய மனைவிக்காக நேரம் செலவிட்டு மனம் விட்டு பேசியிருக்காரு. இப்படி கணவரோட வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்ட துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய ஆசையை இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை மறந்துட்டு தான் தீவிர அரசியல் பயணத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயலானது எல்லாரையுமே நெகிழ வச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.